அடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தியாயம் 5 வசனம் 13 அல்லாஹ் இந்த யூதர்களினுடைய அடுத்த ஒரு குணத்தை சொல்கிறான். எந்த அளவுக்கு அந்த யூதர்களினுடைய குணம் ஒத்து போகும் பாருங்கள். ஃபபிமா நக்துஹிம் மீஸாகஹும் லஅன்னஹும் வஜஅல்னா குலூபஹும் காசியா. அவர்கள் அந்த யூதர்கள் நீங்க என்ன வாக்குறுதி அவங்க என்ன ஒப்பந்தத்தை கொடுத்தாலும் சரி, ஒரு ஒப்பந்தத்தை கூட அவர்கள் நிறைவேற்ற மாட்டார்கள். காரணம் ஜஅல்னா லஹும் வஜஅல்னா குலூபஹும் காசியா, அந்த யூதர்களினுடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படி இறுக ஆரம்பித்து விட்டது. 1947 இஸ்ரேல் உருவாகியிருந்தது. 2013 வரை இஸ்ரேல் மீறிய ஒப்பந்தத்தினுடைய மதிப்பு என்ன தெரியுமா? 50,000 ஒப்பந்தங்கள். எத்தனை? 1947 இருந்து இன்று 2015 இருக்கிறோம். ஆனால் 2013 வரை சர்வதேச அளவில் மனித உரிமை கமிஷனுக்கு மாறாக இந்த இஸ்ரேல் என்ற இந்த ஒரே ஒரு நாடு மாத்திரம், இந்த நாட்டில் வாழக்கூடிய இந்த ஒரு அரசாங்கம் மாத்திரம் மீறிய ஒப்பந்தங்கள் 50,000. ஐநா சபையினுடைய, அதாவது சர்வதேச ஐநா சபையினுடைய அந்த ஒப்பந்தத்தை மாத்திரம், நூற்றுக்கணக்கான ஒப்பந்தத்தை இந்த ஒரே ஒரு நாடு மாத்திரம் மீறி இருக்கிறது. ஐநா சபை உருவாக்கப்பட்டதிலிருந்து முழு உலகத்தினுடைய நாடுகள் மீறிய ஒப்பந்தத்தை விட இஸ்ரேல் என்ற ஒரு தனிப்பட்ட நாடு மீறிய ஒப்பந்தம் அதிகம். புரியுதா இல்லையா? ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஒப்பந்தங்களில் 50,000 ஐநா சபை போட்ட ஒப்பந்தங்களில் 100 ஒப்பந்தங்களை இஸ்ரேல் என்ற நாடு மீறி இருக்கிறது. இந்த 100 ஒப்பந்தம் சாதாரண ஒப்பந்தம் மாத்திரமல்ல, முழு உலகத்தில் எத்தனை நாடு இருக்கு, இத்தனை நாடுகள் மீறிய ஒப்பந்தத்தை விட ஒரே ஒரு இஸ்ரேல் என்ற ஒரு நாடு மீறிய ஒப்பந்தம் அதிகம். அல்லாஹ் சொல்றான், ஃபபிமா நக்துஹிம் மீஸாகஹும் லஅன்னஹும் வஜஅல்னா குலூபஹும் காசியா. அவங்க எந்த ஒப்பந்தத்தையும் உங்கள்ட்ட நிறைவேற்ற மாட்டாங்க, எல்லா ஒப்பந்தத்தையும் அவர்கள் மீறி கொண்டுதான் இருப்பார்கள். வாங்க இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைக்கு. அரபுகள் மதீனால வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், மக்கால அரபுகள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நாம் எல்லாம் போன அமர்வுல பார்த்தோம், யூதர்களினுடைய சொந்த தேசம் எகிப்து, அதாவது சிரியா, எகிப்து, பிலஸ்தீன், இங்க வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்கள் எப்படி ஒரு மதீனாவின் பக்கம் வர வேண்டிய அவசியம் என்ன? கிட்டத்தட்ட பிலஸ்தீனுக்கும் எகிப்திற்கும் சிரியாவுக்கும் மதீனாவுக்கும் பார்த்தா, அன்னைக்கு பார்த்தா ஒரு சாதாரண ஒரு பாலைவனம், கரடு முரடான ஒரு தேசம், ரொம்ப அற்பமான, உலகத்தில் யாருமே பார்வை செலுத்தாத ஒரு தேசம். அந்த தேசத்தில் யூதர்கள் வர வேண்டிய அவசியம் என்ன? ரோமர்களினுடைய ஆட்சி, அல்லாஹ்வுடைய தூதர் பிறப்பதற்கு முன்னால் ரோமர்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் இந்த பிலஸ்தீனை, இதே யூதர்கள் பிலஸ்தீனை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இப்ப இந்த பிலஸ்தீனினுடைய இந்த யூதர்கள் கையில கிடைச்ச உடனே அக்கிரமத்தை அநியாயத்தையும் சுத்தி இருக்கக்கூடிய நாடுகளின் மீது இவர்கள் திணிக்க ஆரம்பிச்ச உடனே ரோமர்கள் இந்த பிலஸ்தீனில் வாழக்கூடிய யூதர்களுக்கு எதிராக போற தொடர்ந்தாங்க. இது ரசூலுல்லாஹ் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஒரு கட்டத்துல ரோமர்கள் கழுத்து அறுத்து யூதர்களை போட ஆரம்பிக்கிறாங்க. இதற்கு பிறகு இவங்களோட போராட வேண்டாம், இந்த தேசத்தில் இருந்தால் யூதம் என்ற வம்சமே அழிந்துவிடும் என்ற பயத்தினால் யாரினுடைய கண்களிலும் படக்கூடாது என்பதற்கு, யாரினுடைய பார்வையிலும் பட்டுவிடக் கூடாது, ரோமர்களினுடைய இராணுவத்தில் பட்டுவிடக் கூடாது என்பதற்கு ஒளிந்து வந்த தேசம் மதீனா. அப்படி தங்க உயிரை, இது ஒரு ரிவாயத். இமாம் இப்னு ஹிஷாம் ரஹிமகுல்லா இரண்டாவது ரிவாயத்தை சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் மதீனாவாசிகளோடு ஆரம்பத்தில் அக்கபா என்ற ஒரு உடன்படிக்கை நடத்துவார்கள். அப்படி உடன்படிக்கை நடத்தும் பொழுது அந்த மதீனாவாசிகள் சொல்வார்கள், யார் ரசூலுல்லாஹ், யூதர்கள் அவ்வப்பொழுது எங்களுக்கும் யூதர்களுக்கும் சண்டை வரும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்வார்கள், மதீனாவில் எங்களுக்கென்று ஒரு இறை தூதர் உருவாகுவார், அந்த இறை தூதர் எங்களினுடைய சமூகத்தில் தான் உருவாகுவார், அவர்களை நாங்கள் கையில் வைத்து மதீனாவாசிகளாகிய ஒட்டுமொத்த அரபுகளையும் நாங்கள் கொலை செய்வோம், உங்களோடு போராடுவோம் என்பதாக அந்த யூதர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். யார் ரசூலுல்லாஹ், அந்த யூதர்களை விட இப்பொழுது நாங்கள் உங்களிடத்தில் முந்திவிட்டோம். அப்ப யூதர்கள் ரெண்டு காரணத்திற்காக வேண்டி மதீனாவுக்குள் வந்தார்கள். அல்லாஹ் என்ன சொன்னா, ஒப்பந்தத்தை மதிக்க மாட்டார்கள். இந்த டாபிக்கு இப்ப உள்ள கொஞ்சம் விசாலமா வாங்க. அவங்க ஒரு காரணம் என்ன, மதீனாவுக்கு வர வேண்டிய விஷயம், தங்களினுடைய பரம்பரையை பாதுகாப்பதற்கு, தங்களினுடைய தலைமுறையை பாதுகாப்பதற்கு, நாடோடிகளாக யாரினுடைய கண்களிலும் படாமல் பேரித்தம்பளை தோட்டங்களுக்கு இடையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த யூதர்கள். இரண்டாவது காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிற்குள் வருவார் என்று அவர்களினுடைய தௌராவினுடைய வேதத்தில் படித்திருப்பதினால் அந்த யூதரை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற இரண்டாவது காரணத்திற்காக வேண்டி மதீனாவுக்குள் வருகிறார்கள். இப்ப மதீனாவுக்குள்ள வந்த உடனே இவங்களினுடைய வேலை என்ன தெரியுமா?
அந்த பூர்வீக மக்களை இவங்க அடிமையாக்கிடுவாங்க. உள்ள வந்தோடனே இவங்களுடைய முதல் வேலை அதுதான். அதுக்கு என்ன தெரியுமா செய்வாங்க, அந்த பூர்வீக மக்கள் இயற்கையில ஒரு ஊர் இருந்தா ஒரு குடும்பம் இருந்தா சண்டை இருக்கதான் செய்யும். இப்ப என் குடும்பத்தை எடுத்துக்கொண்டால், உங்க குடும்பத்தை எடுத்துக்கொண்டால், கண்டிப்பா சின்னம்மா பெரியம்மா இப்படி பத்தின ஒரு சண்டை பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். இந்த யூதர்களினுடைய கொள்கையும் அதுதான். ஒரு நாட்டுக்குன்னு போனா கண்டிப்பா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். மதீனாவில் ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த யூதர்கள் உள்ள போகும் பொழுது எப்படி இவங்க உள்ள வராங்க பாருங்க. மதீனாவில் ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரு தகப்பனுக்கு இரண்டு குழந்தைகள், அதில் ஒரு குழந்தை அவுஸ், மற்றொரு குழந்தை ஹஸ்ராஜ். ஒரு தகப்பனுக்கு இரண்டு குழந்தைகள், அந்த தகப்பன் தான் மதீனாவிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அதிலே ஒரு குழந்தையினுடைய பெயர் அவுஸ், மற்றொரு குழந்தையினுடைய பெயர் ஹஸ்ரத். இப்ப இந்த ரெண்டு தகப்பன் இறந்ததுக்கு பிறகு இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில இயற்கையா அண்ணன் தம்பிக்கு வரக்கூடிய ஒரு சண்டை வந்துச்சு. உடனே இந்த யூதர்கள் என்ன திட்டம் போட்டாங்கன்னா, இந்த யூதர்கள் மூணு கூட்டமா பிரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு கூட்ட யூதர்கள் அவுஸுக்கு சப்போர்ட்டா போனாங்க, மத்த ரெண்டு கூட்ட யூதர்கள் ஹஸ்ரத்துக்கு சப்போர்ட்டா போயிட்டாங்க. பனு நதீர், பனு குறைவா, நீங்கள் எல்லாம் புகாரி முஸ்லீம் எல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் யூதர்களினுடைய கோத்திரத்தினுடைய பெயர். என்ன செஞ்சாச்சு, ஹஸ்ரத்துக்கு ஒரு கோத்திரமா அவங்க போய் இப்ப இவங்க அகதியா தானே வந்திருக்காங்க. அகதிகள் இப்ப என்ன செய்ய வேண்டும், ஆட்சி நடத்த வேண்டும். அகதிகளுக்கு இப்ப பலம் வேண்டும். எப்பவும் பலம் கிடைக்கும், ஊரு சண்டை போட்டா தெருவுல உள்ள கூத்தாடிக்கு சந்தோஷம். அத மாதிரி மதீனாவாசிகளினுடைய ஒரு தகப்பனினுடைய புள்ள சண்டை போட்டாங்க. இந்த அகதியா வந்தவன் பாக்குறான், இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம ஊடுருக வேண்டும். இது அன்னைக்கு மாத்திரம் அல்ல, இந்த சப்ஜெக்டை மனசுல வச்சுட்டு அவங்க யூதர்கள் என்ன, அகதியா உள்ள வந்தாங்க, உயிர் பிழைக்கிறதுக்கு உள்ள வந்தாங்க. தகப்பனினுடைய பிள்ளைக்கு நடந்த சண்டையில இவன் கூட்டத்துக்கு ஒரு பக்கம் போயிட்டான், அவன் கூட்டத்துக்கு ஒரு பக்கம் போயிட்டான். இவனுடைய இயற்கையான தொழில் வட்டி செய்யறதுதான், எல்லாத்துக்கும் வட்டி கொடுக்கறது. ரெண்டு பேரும் சண்டையை மூட்டி விட்டுகிட்டே இருக்கிறது. ஆயுதம் இல்லையா, தன்னுடைய காசை கொடுத்து ஆயுதத்தை இவனையும் வாங்க சொல்றது, இவனையும் வாங்க சொல்றது. ரெண்டு பேரையும் வெட்டி 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 முழு மதீனாவும் வெட்டி செத்து கொண்டிருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிற்கு நுழையும் பொழுது, இது உங்க குணமா, இப்ப முதல் உலக யுத்தத்துக்கு வாங்க. முதல் உலக யுத்தத்தில் இந்த யூதங்க செஞ்ச வேலை என்ன தெரியுமா, இவங்களுடைய இயற்கை குணம் மாறாது என்பதற்கு நான் பதிவு செய்யக்கூடிய விஷயம். அந்த காலத்திலிருந்து இந்த வரலாறு அப்படித்தான் பார்க்க முடியும். அவங்களினுடைய ஒரு குணத்தை பார்த்துட்டு இப்பவும் அவங்க எந்த குணத்துல இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கறதுக்காக நான் சொல்றேன். இவங்க முதல் உலக யுத்தம் என்ன நடக்கு என்று சொன்னால், ஒட்டுமொத்த உலகமும் இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகள் ஃபுல்லா முதல் உலக யுத்தம் ஃபுல்லா பிரபலியமாக பட்டுச்சு. நீங்க என்ன விக்கிபீடியாவுக்கு போய் பாருங்க, முதல் உலக யுத்தம் ஏன் உருவாச்சுன்னு சொல்லி ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஆஸ்திரேலியாவினுடைய ஒரு இளவரசரை எவனோ ஒரு பக்கத்து நாட்டுக்காரன் கொன்னுட்டான். இத காரணமா வச்ச உடனே இந்த யூதர்கள் அதுவரை நாடே இல்லாத நாடோடிகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்ப இந்த சமயத்தில் தான் இந்த யூதர்கள் ஒரு திட்டமிட்டார்கள். என்ன செய்கிறார்களே ஆனால், 1880 ஆண்டு இவங்க முழு உலகத்திலும் 109 நாடுகளில் நாடோடிகளாக வாழ்ந்தவர்கள். இவங்களினுடைய ஒரு குணத்தை அல்லாஹ் இவங்க மீது சபித்த ஒரு வசனம், துரிபத் அலைஹிம் துல்லத் வல் மஸ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுவான். இந்த யூதர்கள் யார் தெரியுமா, இந்த யூதர்களை அல்லாஹ் சபித்தான். ஒரு வார்த்தையை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சபித்தான். அதாவது இந்த யூதர்களை எப்படி அல்லாஹ் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவான் என்று சொன்னார், துரிபத் அலைஹிம் துல்லா, இந்த யூதர்கள் என்னுடைய மார்க்கத்தை பின்பற்றாததினால், இந்த யூதர்கள் என்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாததினால் இவர்களின் மீது நாம் இழிவை சாட்டினோம். வஹப்பிலி மினல்லாஹ், ஒன்று அல்லாஹ்வுடைய உதவியோடு இவர்கள் இந்த பூமியில் வாழ வேண்டும். வஹப்பிலி மினன்னாஸ், அல்லது மனிதர்கள் யாராவது இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா மாத்திரம்தான் இவங்க யூதர்கள் இந்த பூமியில் வாழ முடியும். கிட்டத்தட்ட இது இன்னைக்கு அல்ல, 5000 ஆண்டுகளாக யூத சமூகம் இந்த பூமியில் வாழ வேண்டுமே ஆனால், இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் சொல்லி நாங்கள் பெருமையா பேசிட்டு இருக்கிறோமே, அந்த இஸ்ரேல் என்ற தேசம் இந்த பூமியில் வாழ வேண்டுமே ஆனால், ஒன்று ஹபிலி மின் அல்லாஹ், அல்லாஹ் அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். சத்தியமா அல்லாஹ் அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டான், அல்லாஹ் அவங்களை சபித்து விட்டான். வஹபிலி மின் நாஸ், அல்லது சில மக்கள் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படி உதவி செய்தால் மாத்திரமே அவர்களால் இந்த பூமியில் வாழ முடியும் என்று அல்லாஹ்வுடைய வசனம். இப்ப 1908 அதாவது இவங்க என்ன செய்யறாங்கன்னா, முழு உலகத்திலையும் வாழ்றாங்க, எல்லா பக்கமும் இவங்க உலகம் ஃபுல்லா போறாங்க. ஆனா இவங்களுக்கும் சொல்லி ஒரு சொந்த நாடு கிடையாது, எல்லா பக்கம் நாடோடிகளா 109 நாடுகள்ல நாடோடிகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கையில பொருளாதாரம் இருக்கு, நல்ல அறிவு இருக்கு, நல்ல திறமை இருக்கு, ஆனா இவங்க வாழ்றதுக்கு ஒரு இடம் கிடையாது.
எந்த நேரத்தினாலும் உங்களுடைய இயற்கை குணம் ஒரு நாட்டுக்குள்ள போயிட்டாங்கன்னா உள்ள பிரச்சனையை ஏற்படுத்தி எல்லாத்தையும் உங்க கையில் எடுப்பாங்க. எதுவரை பார்ப்பான், ஒரு கட்டத்தில் அந்த நாட்டில் உணாச்சுரத்தை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டா இவன் கழுத்தை போட்டு வெட்ட ஆரம்பிப்பான், இவனுக்கு விஷ வாயுவை செலுத்த ஆரம்பிப்பான், உடனே இவன் அந்த நாட்டிலிருந்து ஓட ஆரம்பிப்பானுவோ. இதுதான் இவர்களினுடைய சிந்தனையாக இவர்களினுடைய வாழ்க்கையாக இருந்தது. இப்ப 1880 ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்படுது. எப்படி இந்த இஸ்ரேல் என்ற தேசம், நான் சொன்னனா இல்லையா, மதீனாவில் 3 நபர்களுக்கு, அதாவது ஒரு தகப்பனுக்கு பிறந்த 2 குழந்தைகள் சும்மா சண்டை போட்டு அந்த சண்டையை எவ்வளவு பெரிய பிரச்சனையாக்கி கடைசி மதீனால இந்த யூதன் தான் சிறப்பானவன், ஹவுஸும் கச்சரஜும் இவங்களுக்கு அடிமையானவர்கள் அப்படி ஒரு நிலைமையை உருவாக்கிட்டான். இது மதீனால மாத்திரமல்ல, இன்னைக்கும் உலகத்தில் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறான் என்பதற்கு உதாரணத்தை நான் சொல்றேன். இப்ப இன்னைக்கு உலகத்தில் என்ன நடந்துச்சு, 1880 வரை நாடே இல்லாம இருக்கும் பொழுது இப்ப அவங்க எல்லாம் ஒண்ணு சேருதாங்க, வெறும் ஒரு 5 யூதம் ஒன்னு சேருதான், நமக்கு ஒரு நாடு வேண்டுமே, நாம் என்ன செய்ய வேண்டும். அப்ப அவங்க பேசுறாங்க 1897 தியோடர் ஹர்சல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவனினுடைய தலைமையில் சியோனிசம் என்ற ஒரு கொள்கை, ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்படுது. இதுதான் 1897 தியோடர் ஹர்சஸ். வெறும் கொஞ்ச காலத்துல எவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றுவாங்க பாருங்க. காரணம் இவர்களினுடைய அந்த பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சி தான். 1880 அவங்க பேசுறாங்க, 1897 ஒரு 17 வருஷத்துல அடுத்து தியோடர் ஹர்சஸ் என்பவனால் ஜியோனிசம் என்று பெயர்ல ஒரு கொள்கை ஆரம்பிக்கப்படுது. இந்த கொள்கையினுடைய முதல் மாநாடு என்ன செய்யப்படுதுன்னா பிரிட்டன்ல நடைபெறும். அதனுடைய முழு நோக்கம் என்னன்னா நமக்கு ஒரு நாடு வேண்டும். அப்ப இந்த ஹர்சஸ் என்பவன் தன்னுடைய வரலாற்று புத்தகத்துல பேசுறான், அவன் மனசுல மட்டும் தோணுச்சு, எல்லா நாட்டையும் பார்த்தான், உலகத்துல நமக்குன்னு ஒரு நாட்டை எடுக்கணும்னா எப்படி ஒரு நாட்டை எடுக்க முடியும், எப்படி ஒரு நாட்டை உலகத்துல என்ன செஞ்சிடும், நாட்டுல போய் வாழ்ந்துடலாம், ஒரு வீடை கட்டிடலாம், ஒரு நாடை எப்படி கட்ட முடியும், ஆனால் கட்ட வேண்டும். எப்படி ஒரு வீட்டை ஒருத்தன் கட்டலாம், ஒரு நாட்டையே ஒருத்தன் கட்ட வேண்டுமையானால் எப்படி முடியும். இவன் யோசிக்கிறான், இவன் மனசுல ஒன்னே ஒன்னு தோணுது, பிலஸ்தீன் என்ற ஒரு இடம் இருக்குன்னு தோணுது. ஆனா அவன் மறைக்கிறான், இந்த பிலஸ்தீன் ஒரு வார்த்தையை சொன்னா நம்மளை பைத்தியக்காரன் சொல்லி கல்லால் அடிச்சு கொன்றுவானுவா, பிலஸ்தீன்ல யூதர்களுக்கு ஒரு நாட்டை ஏற்படுத்தலாம்னு சொன்னா எப்படி இருந்திருக்கு பாருங்க. அவன் தன் வரலாறுல பேசுறான், 50 வருடத்திற்கு, அதாவது 1997 மாநாட்டுல பேசுவான், என்னுடைய மனசுல நாங்கெல்லாம் சேர்ந்து உட்கார்ந்தோம், ஒரு நாடு வேணும் சொல்லி எல்லாருக்கும் தோணிச்சு, ஒரு நாடு வேணும் சொல்லி, எந்த நாடு சொல்லி எங்களால முடிவெடுக்க முடியவில்லை, ஆனா என் மனசுல உருவாச்சு பிலஸ்தீன் என்று உருவாச்சு. ஆனா அதை நான் சொல்லி இருந்தா இந்த பைத்தியக்காரன் பேச்சை கேட்டு வந்துட்ட மஞ்சள் எல்லாரும் கல்லை எடுத்துக் கொண்டிருப்பார்கள், கல்லால் அடித்துக் கொண்டிருப்பார்கள். இப்போ மனசுல பிலஸ்தீன் வச்சுட்டேன், வச்சுட்டு என்ன செய்யறான்னா இப்போ மீண்டும் ஒரு 10 வருஷம் கழிச்சு அடுத்த ஒரு மாநாடு உருவாக்கப்படுது. அந்த மாநாட்டில் ஓபன் டிக்ளேர் பண்றான், பிலஸ்தீன்ல நம்முடைய இஸ்ரேல் என்ற தேசத்தை நம்ம உருவாக்கி விடலாம். அப்ப எல்லாரும் சொல்றாங்க, எப்படி முடியும், சாத்தியமே கிடையாது, இஸ்லாமிய உம்மத் உஸ்மானியாவினுடைய கிலாபத்தில் இருக்கிறது, பிலஸ்தீன் இஸ்லாமிய உம்மத்தினுடைய உயிர் நாடி, பிலஸ்தீன் இஸ்லாமிய உம்மத்தினுடைய ரத்தம், பிலஸ்தீன் இஸ்லாமிய உம்மத்தினுடைய ஷஹாதத்தின் மீது, முஸ்லிம்களினுடைய ஜனாசாவின் மீது உருவாக்கப்பட்ட தேசம். அந்த தேசத்துல நம்ம எப்படி போக முடியும், அவங்களுக்கு உஸ்மானியான்னு சொல்லி ஒரு பெரிய பேரரசு இருக்கு, கிலாபத் இருக்கு, அந்த தேசத்துல போய் கேட்க முடியுமா, முட்டாள் மாதிரி பேசுறியே. இப்போ அவன் சொல்றான், இல்ல நம்ம எல்லாம் இப்ப அகதியா தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இப்போ நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் யூதர்களை பிலஸ்தீனை நோக்கி அகதியா போ சொல்லுங்க அப்படிங்கிற. ஆனா இந்த யூதர்களினுடைய திட்டம் காதுக்கு கால், இந்த திட்டம் எப்போ போடப்பட்டுச்சு, 1880 போடப்பட்டுச்சு. ஆனா இந்த திட்டம் வெளியே வந்தது எப்போ தெரியுமா, 1990 தான் வெளியே வந்துச்சு. எவ்வளவு வருடங்கள் பாதுகாத்துருக்கிறாங்க பாருங்க, ஒரு முழு சமூகம் இந்த திட்டத்தை பாதுகாத்துச்சு, ஒவ்வொரு வீட்டும் இந்த திட்டத்தை பாதுகாத்துச்சு. இப்ப யூதர்களினுடைய கொஞ்ச நபர்கள், 107 நாட்டில் அகதியா இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமா பிலஸ்தீன்ல 5 10 100 பேருன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா இப்ப பிலஸ்தீனை நோக்கி போறான். கையில் பொருளாதாரம் இருக்கா இல்லையா, பிலஸ்தீனுடைய அந்த ஓரத்தில் அந்த பாலைவனத்தில் அந்த அரபிகளினுடைய அந்த கொஞ்ச வீடுகள், அந்த வீட்டில் என்ன செய்கிறான், கொஞ்சம் எனக்கு வாடகைக்கு தாங்க அப்படின்னு சொல்லி உட்கார ஆரம்பிக்கிறான். எப்படியோ உட்காந்து 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 இப்படி ஃபுல்லாக இப்போ பெருசாக்குறான்.
நல்ல பெரிய, இப்ப கிட்டத்தட்ட 10,000-12,000 யூத குடும்பங்கள் இப்ப உள்ள போயாச்சு. இஸ்லாமிய உம்மத்தினுடைய இரண்டாவது அப்துல் ஹமீத் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய உம்மத்தினுடைய ஹலீஃபா, இஸ்லாமிய உம்மத்தினுடைய மிகப்பெரிய சிறந்த ஒரு ஹலீஃபா, இறுதி ஹலீஃபா, ஹிலாஃபத் உஸ்மானியா ஹிலாஃபத்தினுடைய இரண்டாம் அப்துல் ஹமீதுட்ட இப்ப இந்த ஹெர்சஸ் என்ன செய்யறான்னா, இவன் ஒரு பெரிய தொகையை கொடுத்து இப்ப இந்த இரண்டாம் ஹலீஃபாட்ட போய் அனுமதி கேட்கிறான். ஒரு ஆளை விட்டு அனுமதி கேட்கிற, அவன் துருக்கியை சார்ந்தவன், அவனும் பிறப்பால் யூதன். அந்த யூத துருக்கியை சார்ந்தவன்கிட்ட போய் சொல்றான், நீ ரெண்டாம் அப்துல் ஹமீட்ட போய் கேளு, பிலஸ்தீன நாங்கள் பாலைவனத்தில் கொஞ்சமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோமா இல்லையா, நாங்கள் இப்போம்னா வாடகைக்கு தான் கட்டிட்டு இருக்கிறோம், அந்த ஒரு இடத்தை மட்டும் எங்களுக்கு தர சொல்லிருங்க. அப்படி தந்துட்டீங்கன்னா உஸ்மானிய ஹிலாஃபத் அன்னைக்கு கடைசி நேரத்தில் இருக்கு, சாகுவதா வீழ்வதா வாழ்வதா என்ற இக்கட்டான நிலைமையில இருக்கு, உங்களுக்கு கோடி கணக்கில் கடன் இருக்கு, அத்தனை கடனையும் நாங்கள் நீக்கி விடுகிறோம், உன்னை சிறப்பான வாழ்க்கை வாழ வைக்கிறோம், உன்னுடைய கரத்தை நல்லா உயர்த்தி விடுகிறோம் விட்டு சொன்னார். பிலஸ்தீன் என்பது என்னுடைய சொந்த தேசம் அல்ல, பிலஸ்தீன் என்பது அரபு தேசம் அல்ல, பிலஸ்தீன் என்பது இஸ்லாமிய உம்மத்தினுடைய மூன்றாவது புனித ஸ்தலம், பிலஸ்தீன் என்பது நபிமார்கள் நடந்த தேசம், பிலஸ்தீன் என்பது என்னுடைய தூதர் இந்த இடத்திலிருந்து மிஃராஜிற்கு சென்ற தேசம். இந்த பிலஸ்தீனுக்கு தான் 8,500 சஹாபாக்கள் வெள்ளை யானைகளினுடைய துதிக்கையினால் ஷகீதாக்கப்பட்டார்கள். இந்த பிலஸ்தீனுக்கு தான் எண்ணில் அடங்காத தியாகத்தை செய்தோம். இதே பிலஸ்தீனுக்காக வேண்டித்தான் சிலுவையித்த வீரர்களினுடைய கரத்தினால் எங்களினுடைய ரத்தங்கள் எல்லாம் பிலஸ்தீனிலே கரண்டை கால் அளவுக்கு ஆறாக ஓடியது. அதையெல்லாம் தாண்டி ரத்தத்தை கொண்டு கட்டப்பட்டது பிலஸ்தீன். இந்த பிலஸ்தீனை நீங்கள் ஒரு செண்டு இடம், ஒரு அடி இடம், ஒரு துண்டு இடம் இந்த யூதர்களினுடைய கரத்தில் தருவதற்கு பதிலாய் என்னுடைய உடம்பினுடைய ஒவ்வொரு சதையையும் நீங்கள் வெட்டி வீழ்த்தலாம். ஒரு காலம் வரும் இஸ்லாமிய உம்மத் கிலாபத் இல்லாமல் அனாதையாக நிற்கும். அப்பொழுது வேண்டுமையானால் நீங்கள் பிலஸ்தீனின் மீது கை வைக்கலாமே தவிர இஸ்லாமிய உம்மத்து கிலாபத்தின் மீது பயணிக்கக்கூடிய காலம் வரை முழு ரத்தம் ஓட்டப்பட்டாலும் பிலஸ்தீனினுடைய ஒரு அடியை கூட யூதர்களாகிய உங்களுக்கு நான் விட்டுத்தர மாட்டேன். அந்த வரலாறில் பதிவு செய்யப்படும். அப்துல் ஹமீத் எழுந்திருப்பார், அந்த யூதனினுடைய முகத்தில் காரி துப்புவார். எந்த தைரியத்தில் உள்ளே வருகிறீர்கள்? அனாதைகள் அகதிகள் என்று ஆதரித்தால் எம்முடைய வீட்டை நீங்கள் எழுதி கேட்கிறீர்களா? இந்த பெண் ஒரு அரமனையில் உட்கார்ந்திருப்பார் அந்த சிம்மாசனத்தில், அந்த சிம்மாசனத்தை தூக்கி எறிந்தவராக அவர் தன்னுடைய அறைக்குள் நுழைவார். இது எப்ப நடந்துச்சு? 1901 துருக்கியில இரண்டாம் அப்துல் ஹமீத் ஹிலாஃபத்தின் மீது ஆட்சி செயல நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த தகவல் யூதர்களுக்கு சியோனிசனுக்கு தெரியுது. அப்ப ஹிலாஃபத் இருக்கக்கூடிய வரை பிலஸ்தீனினுடைய ஒரு துண்டை கூட நம்மால் பிரிக்க முடியாது. சத்தியமும் அதுதான். ஹிலாஃபத் உயிர் வாழக்கூடிய வரை, காரணம் ஹிலாஃபத் என்பது நாடல்ல, காரணம் ஹிலாஃபத் என்பது மொழி அல்ல, காரணம் ஹிலாஃபத் என்பது குடும்பம் அல்ல, உலகத்தில் எந்த இடத்திலிருந்து எம்முடைய தேசத்தினுடைய கால் வைக்க வேண்டுமையானால் முழு இஸ்லாமிய உம்மத்தினுடைய அனுமதி இல்லாமல் ஒரு இடத்தில் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் ஈராக்கில் தாக்குதல் நடத்தும் பொழுது கண்ணீர் வடிக்க முடியும், பிலஸ்தீனில் தாக்குதல் நடத்தும் பொழுது கண்ணீர் வடிக்க முடியும், ஆப்கானில் தாக்குதல் நடத்தும் பொழுது கண்ணீர் வடிக்க முடியும். காரணம் இந்த ஹிலாஃபத்தை உடைத்து துண்டு துண்டாக ஆக்கினார்கள். ஆனால் ஹிலாஃபத் இருக்குமையானால் நாட்டினுடைய எல்லைகள் இருக்காது, மொழியினுடைய எல்லைகள் இருக்காது, அரபு அஜமி என்ற பாகுபாடு இருக்காது, முஸ்லீம் என்ற ஒரு குணம் மாத்திரம் தான் இருக்கும். எந்த நாட்டுக்கு வேண்டுமையானாலும், எந்த முஸ்லீம்கள் வேண்டுமையானாலும் இஸ்லாம் என்ற அந்த அடையாள அட்டையின் மீது பயணிக்க முடியும். இப்ப யூதங்களுக்கு யோசிக்கிறாங்க, ஹிலாஃபத் வாழக்கூடிய வரை பலஸ்தீன நம்மளால வாழ முடியாது, இப்ப நாம என்ன செய்யலாம்? உடனே ஒரு திட்டத்தை போட்டாங்க. முஸ்தபா கமால் என்று சொல்லக்கூடிய துருக்கியினுடைய யூத குடும்பத்தில் இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு முட்டாளாக இஸ்லாமிய உம்மத்தை சீரழிப்பதற்காக வேண்டி வந்த குடும்பம், அந்த குடும்பத்துல ஒருத்தன் பிறந்து வாரா முஸ்தபா கமால் என்பதாக, அவன் அப்படி அந்த யூதர்கள் கையை கொடுத்து அப்படி தூக்குறாங்க. தூக்கி இஸ்லாமிய உம்மத்தை எப்படி பயணிச்சு 1991 வரை வெறும் 6 எப்படி மாற்றத்தை ஏற்படுத்த போறாங்க பாருங்க. இப்ப எப்படி பயணிச்சுச்சுன்னா முழு இஸ்லாம், அரபு, துருக்கி இப்படி எதுவுமே கிடையாது, இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் எதுவும் கிடையாது. நஹ்னு முஸ்லிமோன். நீங்க இந்திய சுதந்திரத்தை பார்த்தா ஹிலாஃபத் இயக்கம் சொல்லியே ஒரு இயக்க இஸ்லாத் இந்திய சுதந்திரத்துக்காண்டி போராடி இருக்கும். நீங்க இந்திய சுதந்திரத்தை யூடியூப்லயோ அல்லது விக்கிபீடியாலேயோ போய் படித்து பார்த்தா ஹிலாஃபத் இயக்கம் சொல்லி இந்தியாவில் ஒரு இயக்கம் போராடியது இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி.
அப்ப இப்படித்தான் இருந்துச்சு ஒரு ஒற்றுமையா. இப்ப இந்த யூதங்க பாக்குறாங்க, நமக்கு பிலஸ்தீன் தான் வேணும், இந்த பிலஸ்தீனுக்கு தடையா இருக்கிறது ஹிலாஃபாவும் ஹலீஃபாவும் தான், இவங்களை உடைக்க வேண்டுமையானால் முழு இஸ்லாமிய உலகத்தையும் தேசியலிசம் நேஷனலிசம், அதாவது தேசப்பற்று நாட்டுப்பற்று மொழிப்பற்று என்று கொள்கையை உள்ள கொண்டு போகணும். இப்ப இந்த துருக்கியில பிறந்து வளர்ந்த இந்த கமால் முஸ்தபாவை எடுத்து பிரிட்டன்ல படிக்க வச்சு இப்ப இவன் சிந்தனில் ஊற்றாங்க, நீ துருக்கிக்காரன்டா என்று அவன் போய் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த நேரத்துல சவுதி இந்த யூதர்களினுடைய திட்டத்துல உள்ள போக ஆரம்பிச்சிட்டான், நீ எல்லாம் அரபுக்காரன்டா, துருக்கிய பொறுத்தவரையில் ஐரோப்பியா கண்டத்துல இருக்கு, சவுதி அரபு நாட்டை பொறுத்தவரை ஆசிய கண்டத்துல இருக்கு, இப்ப மொழியை கொண்டு இளைஞர்களுக்கு மத்தியில பிரச்சனையை கலப்பனா, நீங்கள் எல்லாம் அரபுகள் நாங்கள் எல்லாம் துருக்கிகள். இப்ப என்ன செஞ்சாச்சு, இப்ப பிரச்சனையை கிளப்ப ஆரம்பிச்ச உடனே இப்ப முதல் உலக யுத்தத்தை ஆரம்பிக்கிறான். யார் தான் ஆரம்பிச்சா, யூதன் தான் ஆரம்பிச்சான். என்ன செஞ்சிட்டான், இப்ப அவனுக்கு பிலஸ்தீன் வேணும் சொல்லி முதல் உலக யுத்தத்தில் ஆஸ்திரேலியாவுடைய இளவரசரை இவனே கொன்னுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மேல பழிய போட்டோன்னு இப்ப எல்லா நாடும் ஜெர்மனிக்கு கீழே ஒரு நாடு உருவாகும், பிரான்ஸுக்கு கீழே ஒரு நாட்டு மக்கள் உருவாவாங்க, இப்ப உலகம் ஃபுல்லா ஐரோப்பியா கண்டம் ஃபுல்லா இப்ப முதல் உலக யுத்தம் நடக்க ஆரம்பிச்சுட்டு நீங்க வேண்டுமையான ஃபுல்லா போய் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டு தரக்கூடிய தகவல், உலக யுத்தத்தில் எல்லா நாடும் கலந்துகிட்டான், பிரான்ஸ் கலந்துகிட்டான், அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா ரஷ்யா ஜெர்மன் கலந்துகிட்டான், ஆனா எல்லா நாட்டிலையும் இவன் கலந்துருப்பான். இந்த பாருங்க, 100,000 யூதர்கள் ஆஸ்திரேலியால கலந்து கொள்கிறார்கள், 100,000 யூதர்கள் ஆஸ்திரேலியால கலந்து கொள்றாங்க, 40,000 யூதர்கள் ஜெர்மனில் கொலை செய்யப்படுறாங்க, 100,000 யூதர்கள் முதல் உலக யுத்தத்தில் 40,000 பேர் கொலை செய்யப்பட்டார்கள், 8,500 யூதர்கள் பிரிட்டிஷனால முதல் உலக யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டார்கள், 9,500 யூதர்கள் பிரான்சுக்கு சப்போர்ட்டா பிரான்சுக்காக வேண்டி யூதர்கள் கொலை செய்யப்படுறாங்க. கடைசியா முதல் உலகத்தை படிச்ச முதல் உலக யுத்தத்தை படிச்சவங்களுக்கு தெரியும், கடைசியா போற நிப்பாட்டுறதுக்கு உலகத்தினுடைய நடிகன் வருவான் அமெரிக்கா, அதுலயும் யூதன் கலந்திருப்பான் 3,000 பேர். இது என்னடா உலக யுத்தம், புரியுதா இல்லையா? எல்லா நாட்டிலையும் பகையை உருவாக்கி எல்லா நாட்டிலையும் தன்னுடைய யூத ராணுவத்தை உள்ள செலுத்திட்டான். இது நான் தரக்கூடிய தகவல் அல்ல, இஸ்ரேல் நாடு ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தில் இவர்களுக்காக வேண்டி அஞ்சலி செலுத்தும். முதல் உலக யுத்தத்தில் நம்முடைய ராணுவ வீரர்கள் என்ற அடிப்படையில், அதாவது பிரான்சுக்கும் யூதர்கள் தான் ராணுவத்தில் இருப்பான், ரஷ்யா யூதர்களோடய ராணுவத்தில் இருப்பான், ஜெர்மன் யூதர்களோடய ராணுவத்தில் இருப்பான். காரணம் என்ன, ஏதாவது ஒரு நாடு கண்டிப்பாக ஜெயிக்க போது எல்லா நாட்டுக்கும் நம்ம ஆதரவு கொடுப்போம், எந்த நாடு ஜெயிக்குமோ அந்த நாட்டை நம்ம காரணம் காட்டி பிலஸ்தீனை நம்ம வாங்கிக்கிடலாம். இப்ப என்ன ஆச்சு, முதல் உலக யுத்தத்துல துருக்கி ஜெர்மனுக்கு கீழே நிக்கி, ஆனா சவுதி அரபு நாடுகள் எல்லாம் இஸ்லாமிய உம்மத்து கிலாபத் உடைக்கப்பட்டதுனால பிரான்சுக்கு கீழே போயிட்டாங்க. இப்ப பிரான்ஸ் என்ன செஞ்சான், சவுதிக்கு எழுதி கொடுத்தான், உன்னைய நான் தனி நாடா அங்கீகரிச்சிருவேன், அதே சமயத்துல இஸ்ரேலுக்கு எழுதி கொடுத்தான் யூதனுக்கும், எனக்கு நீ ராணுவ ரீதியா சப்போர்ட் பண்ணா உனக்கு நான் ஒரு நாட்டை தருவேன். இப்போ இவன் என்ன செஞ்சிட்டான், எல்லா நாட்டிலையும் தன்னுடைய ராணுவத்தை கொடுத்து ஒரு கால் பிரான்ஸ் தோந்துட்டுனா ஜெர்மன் ஜெயிச்சிடலாம், ஜெர்மன் ஜெயிச்சுட்டான்னா எப்பா இவ்வளோ ஹானி என் ராணுவத்தை கொடுத்து உதவி செஞ்சேன், நீ எனக்கு இந்த பலஸ்தீனில் மட்டும் ஒரு சின்ன துண்டு இடத்த எனக்கு அவண்டி வாங்கி தந்துரு. காரணம் எது ஜெயிக்கோ அவங்க கையில் பலஸ்தீன் போயிடும். துருக்கியினுடைய ஹிலாஃபத்துக்கு கீழே தான், உஸ்மானிய ஹிலாஃபத்துக்கு கீழே தான் பலஸ்தீன் இருந்துச்சு, ஹிலாஃபத்தை ஒழிச்சாச்சு 1928 ஹிலாஃபத் ஒழிக்கப்பட்டாச்சு. இப்போ என்ன நடக்கும், எல்லா நாடு துண்டு துண்டா ஆயிட்டு, சவுதி துண்டா போயிட்டான், ஆப்கானிஸ்தான் துண்டா போயிட்டான், தஜகிஸ்தான் துண்டா போயிட்டான், பலஸ்தீன் துண்டாயிட்டு, இப்போ உலக யுத்தத்தை மூட்ட ஆரம்பிச்சிட்டான், எல்லா நாட்டிலையும் தன்னுடைய ராணுவத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், எந்த நாடு ஜெயிச்சாலும் சரி நாங்க 100,000 பேர் சாகத்தையா, ஆனா எங்களுக்கு என்று பலஸ்தீன் என்ற ஒரு தேசம் வேண்டும். இதுதான் அவனுடைய நிலைமை. தான் வாழ்வதற்காக வேண்டி உலக யுத்தத்தை உருவாக்கியவர்கள். கடைசி என்ன ஆச்சு, ஜெர்மனுக்கும் போய்கிட்டு இருந்தான், இங்கேயும் போய்கிட்டு இருந்தான், எல்லா நாட்டுக்கு வந்தா ராணுவ சப்ளை, எல்லா நாட்டுக்கும் காசை கொடுத்தான். இப்ப முதல் உலக யுத்தத்துல பிரான்சினுடைய கை உயர ஆரம்பித்த உடனே இப்ப ஜெர்மனியினுடைய தன்னுடைய ராணுவ வீரர்களுக்கு கட்டளையை போட்டான், அந்த ஜெர்மனியினுடைய அத்தனை ரகசியத்தையும் பிரான்சுக்கு கடத்தி கொடுத்துருங்க. இப்ப பிரான்சுக்கு கடத்தி கொடுத்த உடனே பிரான்ஸ் ஜெர்மனை அடிச்சுட்டு முதல் உலக யுத்தத்துல வெற்றி பெற ஆரம்பிச்சிட்டான். 1918 இப்ப பிரான்ஸ் எழுதி கொடுத்துருவான், பிலஸ்தீனை பிரான்ஸ் கையில் எடுத்துட்டான், இஸ்லாமிய ஹிலாஃபத்து போயாச்சு, இஸ்லாமிய உம்மத்து 1400 ஆண்டு காலம் தலைமையின் கீழ் பதிவு செய்யப்பட்டு அதிகமா ராணுவத்தில் உதவி செஞ்சவன் ஒரு இடம் வேண்டும். எப்படி உருவாக்கிட்டேனா இல்லையா, ஒண்ணுமே இல்லாமல்
பிச்சை எடுத்தவன் கடைசி 1917 ஆம் ஆண்டு, அதாவது 1901 ஆம் ஆண்டு, 2 அப்துல் ஹமீட்ட போய் பலஸ்தீன்ல ஒரு சின்ன இடத்தை தாங்க, உங்களுக்கு எத்தனை கோடி நாள் தாரன்னு சொன்னாங்க. ஆனா அப்துல் ஹமீத் சம்மதிக்காதனால 1908 ஆம் ஆண்டு அதே அப்துல் ஹமீதனுடைய ஹிலாபத்தை உடைச்சி அந்த அப்துல் ஹமீத ஹலீஃபால இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு, இப்ப அந்த அப்துல் ஹமீது கையில நீ ஹிலாபத்தினுடைய ஹலீஃபாவில் இருந்து தூக்கி எறியப்பட்டு விட்டாய் என்று ஒரு லெட்டரையும் கொடுத்து அனுப்பினான். யார்கிட்ட தெரியுமா கொடுத்து அனுப்பினான்? அதுவும் யார வச்சு? பலஸ்தீனுடைய ஒரு துண்டு இடத்தை 9 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டானோ, இப்ப அந்த ஆள் கையில கொடுத்து காரி துப்புறான். நாங்க சொன்னமா இல்லையா, நீ எங்களுக்கு கட்டுப்படாவிட்டால் பெரிய விளைவை பார்ப்பாய் என்று ஒரு துண்டு இடத்தை கேட்டோம். இன்றைக்கு முழு இஸ்லாமிய ஹிலாபத்தை முன்னிடத்திலிருந்து பிடுங்கி விட்டோம், நீ இப்பொழுது செல்லலாம் என்பதாக ஹலீஃபாவினுடைய பதவியில் இருந்து இறக்கினார்கள். வெறும் 9 வருஷம் தான் செஞ்ச வேலை என்ன? ஒரே ஒரு விஷயம், எம்முடைய உள்ளத்தில் தேசப்பற்று, நாட்டுப்பற்று, மொழிப்பற்று என்ற அடிப்படையில் ஒரு எல்லை ரீதியான ஒரு பற்றை உருவாக்கிவிட்டான். அரபுகள் அரபுகள் என்ற ஒரு திமிரை, துருக்கிகள் துருக்கிகள் என்ற ஒரு திமிரை. அரபுகள் இடத்துல பிரான்ஸ் சப்போர்ட் பண்ண, துருக்கிகளுக்கு ஜெர்மன் சப்போர்ட் பண்ண, ரெண்டு முஸ்லிம்களையும் ஒரே தலைமையில நின்னுச்சு, ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி அடிக்க வச்சான். இந்த ரெண்டு பேர்ல எவன் ஜெயிச்சாலும் யாருக்கு நல்லது? இந்த யூதனுக்கு நல்லது. இதைத்தான் அன்னைக்கு மதீனாலையும் செய்தார்கள். உள்ள நுழைஞ்ச உடனே ஹசரத் ஹவுஸ் ரெண்டு பேருக்கு சின்ன பிரச்சனை இருந்துச்சு, ரெண்டு பேர் பக்கம் உள்ள நுழைஞ்சி ரெண்டு பேருக்கு ஆயுத சப்ளை பண்ணுவான். பாகிஸ்தானினுடைய செய்தியிலிருந்து வரக்கூடிய தகவல், பாகிஸ்தான் இஸ்ரேலிடத்திலிருந்து ராணுவம், அதாவது ஆயுதத்தை வாங்கி இருக்கிறது $1 மில்லியன். இந்தியாவினுடைய செய்தி நிறுவனத்திலிருந்து வரக்கூடிய தகவல், இந்தியா $1 மில்லியன் இஸ்ரேலிட்ட இருந்து ராணுவத்தை, அதாவது ஆயுதத்தை வாங்கி இருக்கிறது. என்ன நடக்கு? பாகிஸ்தானுக்கு ஆயுதத்தை கொடுக்கறவனும் இவன் தான், இந்தியாவுக்கு கொடுக்கறவனும் இவன் தான். ரெண்டு பேரும் சாவுங்கடா, ரெண்டு பேரும் வெட்டிக்கிடுங்கடா, ரெண்டு பேரும் சுட்டுக்கிடுங்கடா. எப்பமெல்லாம் ஆயுதம் குறையுதோ ரெண்டு பேரும் என்கிட்ட கேட்கலாம். எப்படி உருவாக்கலாம் பாத்தீங்களா? அதாவது பாகிஸ்தானுக்கு ஆயுதத்தை யார் கொடுக்கறா? நீங்க என்ன விக்கிபீடியால போய் பாருங்க, நீங்க என்ன இன்டர்நெட்ல போய் பாருங்க. பாகிஸ்தான் ஆயுதத்தை வாங்குவதும் இஸ்ரேல்ட்ட தான், இந்தியா வாங்குறதும் இஸ்ரேல்ட்ட தான். ரெண்டு பேரும் வாங்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் சாவுறோம், அங்க ஒருத்தர் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருப்பார். அது இன்னைக்கு நேத்தில் இவங்களினுடைய குணம், வரலாறு முழுக்க இவர்கள் அப்படித்தான்.